ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சுண்டைக்காயை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம எடுத்துருக்கோம், இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. எடுத்ததும் எல்லாம் இந்த மாதிரி நசுங்கினா போதும். பாருங்கள், நல்லா நசுங்கியாச்சு. இப்போது இதில் இருக்க விதைகளெல்லாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். விதைகள் வந்து ஃபுல்லாக போகணுன்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு மட்டும் போனால் போதும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணியே நம்மளுக்கு பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிடும். நம்ம கரெக்டாக குழம்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும், இல்லைனா நம்மளோட சுண்டைக்காய் எல்லாம் பிளாக்காக மாறிடும். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக சுண்டைக்காய் குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கிறேன். இந்த அளவு ஊற வச்சா போதும். அடுத்ததாக ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் நேரம் மாறினதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஒரு 15 பல்லு பூண்டு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வச்சுருக்கோம்ல சுண்டைக்காய், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு முன்னாடியே சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். இப்போ இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன். அடுத்த தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே பிரட்டி விட்டுக்கலாம். அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முதலே கரைச்சி வச்ச புளி தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ சால்ட்டு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். போட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் போக போக நல்லா திக்காக கிரேவி ஆகிடும். பாருங்கள், ஆஃப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்லேயும் நல்லா திக்காகிடுச்சு. இது வந்து ரைஸ்க்கு, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.